பகவானே கிருஷ்ணா, எப்படியோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம். எந்த பொருளையும் நாம மறக்கல, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்ல. ஆமா, நீ இப்ப சாப்பாட்டுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணா போதும். பகவானே கிருஷ்ணா, இந்த ஸ்ருதி என்ன செய்யணான்னு தெரியல. அந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் கரைஞ்ச கூட 1 ரூபாய் கூட நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு சுகர் ஃப்ரீ ஹல்வா பண்ணி அனுப்புங்க. என் புருஷனுக்கு சக்கரவியாதி இருக்கு. பூக்கடைக்கு ஃபோன் பண்ணணும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியுதா? இன்னைக்கே என்னோட கல்யாணங்க, அதனால மல்லிப்பூ வேண்டாம், ரோஸ் தான் வேணும். அத்தை, அம்மா, உங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸையும் ஜுவல்ஸையும் எடுத்து அத்த ரூம்ல வச்சிருக்கேன். அப்புறம் அம்மா, அப்பாவோட ட்ரெஸ் கூட நான் அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன், சரியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? முதல்ல நல்லா மூச்சு விடு, பொறுமையா இருக்க கத்துக்க. இன்னைக்கு உன் கல்யாணம் டி. அது எனக்கு நல்லா தெரியும் அத்தை, என் கல்யாண ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரே ஒரு ஃபோன் பண்ணனும், குடுங்க கார். முதல்ல இங்கேயே உட்கார். அண்ணி, இப்படி ஒரு கல்யாண பொண்ணு நீங்க பாத்திருக்கீங்களா? அத நான் மறந்தே போயிட்டேனே. அட, இப்படி இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். அஸ்வின் மாதிரி ஒரு மாப்பிளைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, தெரியுமா? தயவு செஞ்சு நீ போய் ரெடி ஆயிட்டு வரியா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கற. ஏன்னா இன்னைக்கு உனக்கு கல்யாணம். ஏன்னு எனக்கு தெரியும் அத்த, இன்னைக்கு உங்க ஸ்ருதியோட கல்யாணம்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்ல. அடடா, எல்லாருக்கும் தெரியும். ஏன் சொல்றேன்னா, ஸ்ருதியே விருப்பப்பட்டு ஒருத்தர அவரை நீ என்ன சொல்லி கூப்பிடுவ? கவர்னர்னு கூப்பிடுவேன். அந்த கவர், அம்மா ஸ்ருதி, இப்ப நான் உங்ககிட்ட கொடுத்ததெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும், சரியா? ஹலோ, ஹாய், பை பை. என்ன பண்ணிட்டு இருக்க கேகே? இன்னும் கூட ஸ்லீப்பிங்ல இருந்து எந்திரிக்கலனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என் தம்பியோட கல்யாணம், சீக்கிரம் எழுந்திருங்க. ஓ காட், கல்யாணம் இருக்கல? எஸ் எஸ் எஸ். இந்த எல்லா ஹிந்தி படத்தையும் நீங்களா பாத்துட்டு இருந்தீங்க? ஓ எஸ் பிரியா, நீ நான் ரிசர்ச் பண்ண பண்ணது நான் தான். உங்களோட கல்யாணம் நடந்தப்போ நான் அப்புறம் கேமராவை எடுத்து இப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தேனா. ஆனா இந்த வாட்டி கல்யாணம் என்னோட பிரதர் வாவினோடது, அதனால எல்லா சத்தியங்களையும் நானே நிறைவேற்ற போறேன். சடுங்கு சடுங்கு. ஓ சாரி, ரைட், சாரி சாரி. ஓய், அதேதான். அதனால சின்ன குதிரை மேல இல்ல கார்ல வரப்போறான். நேத்து நைட்டு நான் திருட்டுத்தனமா பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்களே அவங்கதான் ஷூவை திருடுவாங்க. பையன் வீட்டுக்காரங்க அந்த ஷூவை காப்பாத்தணும், அதனால நாம தான் காப்பாத்தணும், புரிஞ்சுதா? சரி, ஓகே ஓகே, குடுங்க, நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். சரி கேகே, சீக்கிரம் போய் ரெடி ஆகு, டைம் போச்சு, போங்க. சீக்கிரம் போ. ஆமா, சின்ன வாஜி எங்க? அது வந்து பாட்டி, அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஃபிட்டியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அப்புறம் சுபத்ரா எங்க? எங்க போனானே தெரியலையே. ஜிம்முக்கு எங்க போச்சு? இதுல இருக்குமா?
என்னமா நீங்க? தயவு செஞ்சு என்ன பத்தி கவலை பண்ணாதீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா என்னோட அக்காவும் மாமாவும் உன்னை நான் அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி வேற என்ன திடீர்னு கத்திக்கிட்டே எழுந்த அம்மான்னு கத்துன. எனக்கு என்ன தோணுச்சுன்னா உன்னால என்னை ஏத்துக்க முடியாதோன்னு நினைச்சேம்மா. அம்மா, ஆனா நீ என்னடா என்னை கட்டி பிடிச்சு தூங்கிட்ட. என்னை ஏத்துக்கிட்டதுக்காக, என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கிட்டதுக்காக எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த, முழு மரியாதையையும் கொடுத்த நான் உனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஸ்ருதி. நான் உன்னோட சித்தி தான். நான் உன் அம்மாவா ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்றேன் ஸ்ருதி. ஆனா எனக்கே தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்கு என்ன மன்னிச்சிரும். இப்படி எல்லாம் அழமாட்டேன்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணீங்கல்ல. நான் ரொம்ப வித்தியாசமான பொண்ணுமா, அப்புறம் நீங்க இந்த வித்தியாசமான பொண்ணோட அம்மாவா இருக்கணும். இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு நீங்க அழக்கூடாது. சுபத்ரா, என்னாச்சு? எதுக்கு என்ன ரெடி ஆகாம நின்னுட்டு இருக்க? இன்னைக்கும் இந்த கலர் புடவையை தான் நீ கட்டிக்கணுமா? நான் உனக்காக ரொம்ப அழகான புடவையை எடுத்து வச்சிருக்கேன். கல்யாணம் இல்லையா, ரொம்ப அழகா இருக்கும். அந்த புடவையை கட்டிக்க ரொம்ப நல்லா இருக்கும். My dear brother, நீ இத தலையில வச்சுக்கோ. இப்படி இல்ல கேக்கே, இது பெட்டரா சூட் ஆகும், இது நல்லா இருக்கும். நோ தேங்க்ஸ், இந்த டோப் எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். ரெடி பண்ணி தலங்க தலங்க அக்கா. என்ன கை தூக்கு அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன் எடுத்து கொடு. ஹலோ ஸ்ருதி. ஆ கிருஷ் நீங்களா? நான் அஸ்வின் கிட்ட பேசணும்னு தான் போன் பண்ணேன். ஆனா நான் போன வாங்கி அட்டெண்ட் பண்ணிட்டேன். அப்படிதானே? அது வந்து அவனோட போன் அவன்கிட்ட இருந்தா அவன் நாள் முழுக்க பிசினஸ் பத்தி ஏதேதோ பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறம் கல்யாணத்துக்கு போகணும்ல, அதுக்கு லேட் ஆக கூடாதுல்ல. ஓ மிஸ்ஸஸ் வருங்கால அஸ்வின், மிஸ்டர் அஸ்வின் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு கூடாது. ஸ்ருதி, நீங்க வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கே தெரியும்ல எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரமாவது ரெடி ஆக தேவைப்படும். சரியாக்கா, ஏற்கனவே வந்துட்டேன். சரி, அப்புறம் உங்களுக்கு தேவையான நகை எல்லாம் நாங்க கொடுத்து அனுப்புறேன். அப்புறம் ஹலோ, மத்த கெஸ்ட் எல்லாம் கூட்டு வரது கூட நான் வண்டி அனுப்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அஜய். இங்க பாருங்க அஜய், நான் இப்ப அஸ்வின் கிட்ட கொஞ்சம் பேச முடியும். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க, நேரம் ஆயிடுச்சு. சின்னா மறக்காத, சின்னா நீ எங்க கூட எல்லாம் சேர்ந்து வரல, நீ உங்க பெரிய பாட்டி கூட சேர்ந்து அழகா அலங்காரம் பண்ண வண்டியில வரப்போற. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல பெரிய பாட்டி மூத்தவங்க இல்லையா, அதனால அவங்க கூட வா. சரியா? ஓகே பாட்டி, நீங்க எல்லாரும் இப்ப கிளம்புங்க, நான் சுருத்தி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கிளம்புறேன். எல்லாரும் வாங்க, நேரம் ஆகுது, வாங்க. ஹாய் சுருத்தி, நீ நார்மலா தானே இருக்க? எனக்கு என்னங்க ஆக போகுது? ஐ மீன் நேத்து நைட் நடந்த விஷயம், அதனால நீ உங்க கூட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷம்தான். சரிங்க, தயவு செஞ்சு நேரத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லத்தான் நான் உங்களுக்கு போனே பண்ணேன். இன்னைக்காவது என்னை உங்களுக்காக காக்க வைக்க வேண்டாம். நான் வந்துடுறேன், உன வெயிட் பண்ண விட மாட்டேன். See you soon. Thank you.
பொறுமையா இரு சின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ருதி நிரந்தரமா உங்களுக்கு சொந்தமாயிடுவாங்க. பெரியம்மா, பாட்டி இந்த புடவை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அனுப்புனாங்க. அக்கா, இந்த வளையல பெரிய பாட்டி எனக்கு கொடுத்தாங்க, அப்புறம் இந்த வளையல் அஸ்வின் வாங்குனது. சரி சரி, இந்த கல்யாணத்தினாலயாவது என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கட்டும். ஏய் ஸ்ருதி, அத நீ போட்டுக்காத, இது உன் ட்ரெஸ்ஸுக்கு சுத்தமா மேட்ச் ஆகாது. அதுக்கு இல்லக்கா, வந்துட்டாங்க. ஆ ஸ்ருதி, வா உள்ள வா. அக்கா உள்ள வா, ஒரு நிமிஷம். நீ கல்யாண பொண்ணு ஸ்ருதி, இந்த மாதிரிலாம் எட்டி பார்க்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? இல்லனா எல்லாரும் உன்னை திட்டுவாங்க. இவ்ளோ அழகா ரெடி ஆயிருக்க, கொஞ்சம் பொறுமையா இரு. அஸ்வின் எங்க இருக்காரு? சின்னா இன்னும் வரல, நாங்க தான் வந்திருக்கோம். முதல்ல கல்யாண பொண்ண அழகா பாக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அது என்னென்ன ஸ்ருதி? இன்னைக்கு சின்ன புது மாப்பிள்ள, அதனால டைம்க்கு தார தப்பட்டியோட கார்ல வந்து இறங்குவோம். அதுக்கப்புறமா உங்க அம்மா வெளியில போகணும், போய் சின்னாவுக்கு ஆரத்தி எடுக்கணும், அப்புறம் மாலை மாத்திக்கணும். அதுக்கப்புறமா அழகான கல்யாண மாப்பிள்ள வந்து உங்க கழுத்துல தாலி கட்டுவாரு. ஏமா ஸ்ருதி, நீ ஏன் இந்த நகையெல்லாம் போட்டுக்காம இருக்கிற? அது என்ன காரணம்னா, காலிலிருந்து இவ காலு தரையிலேயே நிக்கவே மாட்டேங்குது. பாவம், எல்லாத்தையும் அவளே தனியா செஞ்சால. இதுதான் ஸ்ருதிக்கு இருக்கிற அடையாளம். அவ்வளவு நல்ல பொண்ணு ஸ்ருதி. அம்மா ஸ்ருதி, எப்பவும் நீ இதே மாதிரி இருக்கணும். என்ன ஸ்ருதி, ஸ்ருதி தலங்க பிரியாணி, கொஞ்சம் தலங்க ஸ்ருதி. என்ன என்ன கிரஷ், ஷூ எதுக்கு நீங்க தோழிச்சு வைக்கணும்? கேக்கி தம்பி, நாங்க உங்ககிட்ட இந்த ஷூ விஷயத்த பத்தி சொன்னோமா இல்லையா? நீங்க அவன் ஷூவை புடிச்சு வைக்க கூடாது. அதுலக்கா, இப்படியே போனா நம்ம எந்த சடங்கையும் என்ஜாய் பண்ண முடியாதே. குதிரையிலயும் ஏற முடியாது, இப்போ ஷூ கூட திருட முடியாது. இப்ப நான் எந்த சடங்கு தான் என்ஜாய் பண்றது? ஆண்டவா கிருஷ்ணா, உன்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம் போல இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க. நானும் அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை எப்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் கேக்கே? நீ இப்ப ஏன் கூட வா, பாவா என்ன பண்ணலாம்னு உனக்கு நான் சொல்றேன். போக, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. யாரு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க, யாரு பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு. எல்லாமே அந்த கிருஷ்ணரோட அருள் தாம்மா. இதையும் போட்டுக்க. என்ன, ஐயோ இன்னும் நிறைய வேலை இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி கடைசி நேரத்துல கூட காத்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் சின்னாவும் காலம் பூரா ஒன்னாவே இருக்கலாம் இல்ல? அதுக்கப்புறம் இப்படி காத்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் என்னைக்குமே இருக்க போறது இல்ல. அம்மா அஞ்சலி, ஒரு நிமிஷம் இங்க வரியா? தோ பாட்டி, தோ வர. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னமா
அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது. பைத்திய மந்திரி எதுக்கு யோசிக்கிற? வளையல் உடைஞ்சு என்ன ஆயிட போகுது? நான் ரெடியாக போறதும் இல்ல கல்யாணத்துக்கும் போக போறதில்லை. போகலைன்னா என்ன அர்த்தம்? பாட்டி எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சுருதி, முதல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பவா? பாட்டி ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை நான் இப்பவே உங்ககிட்ட பேசணும். இந்த குடும்பத்தை, குடும்ப சந்தோஷத்தை அழிச்சவ யாரு தெரியுமா? யாரால நீயும் அஞ்சலியும் இன்னைக்கு அனாதையா நிக்கிறீங்களோ, இந்த குடும்பத்தை அழிச்சவ வேற யாரும் இல்ல, அந்த கரிமா தான். இந்த விஷயத்த பத்தி இப்பவே நம்ம பேசியாகணும். ஓகே, கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு போலாம்ல? இல்ல, நான் பேச போற விஷயத்த இப்பவே இங்கேயே தான் பேசணும். பாட்டி உங்களுக்கு புரியல, இன்னைக்கு என்னோட கல்யாணம், நான் டைமுக்கு அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். முதல்ல நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதை பேச விடு, அதுக்கப்புறமா நீ முடிவு பண்ணு. உன் கல்யாணம் நடக்கணுமா வேண்டான்னு முடிவு பண்ணு. வாட்? ஆமா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை உனக்கும் நல்ல புத்தி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஷ்வின், தயவு செஞ்சு நில்லு. தயவு செஞ்சு நிறுத்துங்க பாட்டி. நீங்க எது சொன்னாலும் கேட்க தயாரா இல்ல. சுருதி எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அஷ்வின், இங்கிருந்து நீ போறதுக்கு முன்னாடி இந்த போட்டோ பாரு, அதுக்கப்புறம் அங்க போறதா வேண்டாமான்னு நீயே முடிவெடு. I cannot believe this. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே நீங்க சுருதிக்கு அந்த வளையல கொடுத்தீங்க, அவளை இந்த வீட்டுக்கு வெல்கம் பண்ணீங்க, இப்ப கடைசி நேரத்துல இந்த மாதிரி பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு புரியல. பட் உங்களோட இந்த விளையாட்டுல நான் மாட்ட போறது இல்ல. இது கேமும் இல்ல, ஏமாத்த விளையாட்டும் இல்ல. நீ இதை புரிஞ்சுக்க. நான் சொல்றது அத்தனையுமே உண்மை. யார் ஒருத்தியால உங்க அம்மாவும் அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனாங்க? யாரால நீயும் அஞ்சலியும் அப்பா அம்மா அன்பு இல்லாம வாழ்ந்தீங்க? நான் சொல்ல போறது வேற யாரையும் இல்லை, அந்த கரிமா தான். இது கேமும் இல்ல, ஏமாத்த விளையாட்டும் இல்ல. நீ இதை புரிஞ்சுக்க. நான் சொல்றது அத்தனையுமே உண்மை. இந்த உண்மையை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இது உனக்கு தெரிஞ்சா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உண்மையை நான் தெரிஞ்சுக்கவே தயாரா இல்ல. ஸ்ருதியையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நான் கண்டிப்பா ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். அண்ட் உங்களால என்ன தடுக்க முடியாது? எனக்கு நல்லா புரியுது அஸ்வினா, அந்த பொண்ணு உன்னை மந்திரம் பண்ணி மயக்க வச்சிருக்கா. அவ மேல உனக்கு எனஃப். பாட்டி, அந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணா நீ உன் அம்மாவை அவமானப்படுத்தின மாதிரி. யார் ஒருத்தியால இந்த குடும்பத்தோட சந்தோஷம் பறிப்போச்சு? யார் ஒருத்தியால உங்க அம்மாவும் அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனாங்க? யாரால நீயும் அஞ்சலியும் அப்பா அம்மா அன்பு இல்லாம வாழ்ந்தீங்க? உங்க சின்ன வயசு முழுக்க நீங்க வேதனைப்பட்டிருக்கீங்க. எந்த பொண்ணால நீயும் அஞ்சலியும் அனாதையா நிக்கிறீங்களோ, அது வேற யாரும் இல்லை, அவ யாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்.
நான் சொல்ல போறது வேற யாரையும் இல்லை, அந்த கரிமா தான். பதில் சொல்ல அஸ்வின், இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீ ஸ்ருதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா சந்தோஷமா அவ கூட வாழணும்னு நினைக்கிறியா? அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிட்டு வரப்போறியா?